செத்தும் கொடுத்தான் சீதக்காதி நாம பள்ளிக்கூடத்துல படிக்கும் போது ஒன்பதாம் வகுப்பு இல்ல பத்தாம் வகுப்புல இந்த சீதக்காதி அவரை பத்தி படிச்சிருப்போம் சுருக்கமா சொல்றனே சீதக்காதி அந்த காலத்துல வாழ்ந்து வந்த ஒரு பணக்காரர் அவரு பெரிய பணக்காரரா இருந்தது மட்டும் இல்லாம மனசலவுல பாத்தீங்கன்னா மகா பெரிய வள்ளலா இருந்திருக்கிறாரு அவரை தேடி யாராவது ஒருத்தங்க எனக்கு இந்த கஷ்டம் இருக்கு குடும்ப சொல்மை இப்படி இருக்கு எனக்கு ஏதாவது பொருள் கொடுங்க அப்படின்னு கேட்டாருன்னா ஒரு நாள் கூட இல்ல நான் தரமாட்டேன் அப்படி எல்லாம் சொல்ல மாட்டாராம் அவர் கையில இருக்கிறது அவங்களுடைய தேவைக்கு தக்கன குடுத்துருவாராம் அப்படி ஒரு ஏழை ஒருத்தர் குடும்ப சூழ்நிலைம சரியில்ல சீதக்காதைய போய் பார்த்து அவர் புகழ்ந்து பாடி அவர் கையில இருந்து நாம பொருளை வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சீதக்காதைய தேடி ஊருக்கு வர்றாரு அந்த நேரத்துல என்ன நடக்குதுன்னா சீதக்காதி இறந்து போயிட்டாரு அவருடைய பிணம் இருக்கு இல்லையா அதை தூக்கிட்டு மக்கள் வந்துட்டு இருக்கிறாங்க இந்த செய்திய அந்த ஏழையானவர் கேள்விப்பட்டது மட்டும் இல்லாம அந்த நேரத்துல கூட அந்த சீதக்காதி பிணம் இருக்கு இல்லையா அதுக்கு முன்னாடி அவர் வந்து சீதக்காதியை புகழ்ந்து எப்பேற்பட்ட நல்ல கொண்ட இவரு கடவுள் சீக்கிரமா எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி இவரை புகழ்ந்து பாடி இருக்காரு அதே நேரத்துல என்ன ஆயிருக்கு அப்படின்னா இந்த சீதக்காதி இருக்காரு இல்லையா அந்த பிணத்தோட வலது கை இந்த ஏழையானவருக்கு முன்னாடி கை நீண்டுச்சான் இத பார்த்த உடனே மக்கள் எல்லாம் ரொம்ப இது அப்படின்னு நினைக்கிறது மட்டும் இல்லாம சீதக்காதியோட மகன் அப்ப கூட சீதக்காதி அந்த வலது கை நீண்டுச்சுல்ல அந்த வலது கையில அவர் ஒரு மோதிரம் போட்டிருந்தாராம் ஒரு தங்க மோதிரம் ஒண்ணு போட்டிருந்தாராம் அத பார்த்த உடனே எங்க அப்பா உயிரோடு இருக்கும்போது மட்டும் மத்தவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கற நினைக்காம அவர் இறந்து போயிருக்கும் போது கூட அவரை தேடி தன்னுடைய குடும்ப சொல்மையை சொல்றதுக்காக தானே இந்த ஏழையானவர் வந்தாரு இறந்தாலும் என்ன உதவி எப்பனாலும் செய்யணும்பா அப்படிங்கிற எண்ணத்துல எங்க அப்பா கையை நீட்டிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே சீதக்காதியோட அந்த விரல்ல உள்ள மோதிரம் இருக்குல்ல அத சீதக்காதியோட மகன் வந்து கலட்டி அந்த ஏழைக்கு கொடுத்தாராம் அதாவது இந்த ஒரு பழமொழி மூலமா என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா செத்து போன சீதக்காதி கூட உதவி செய்யணும்னு நினைக்கும் போது நமக்கு உயிரோட இருந்துட்டு இருக்கும்ல நாம நமக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ எப்பெல்லாம் யாராவது ஒருத்தவங்க உதவியா கேக்குறாங்களோ அது ஒருவேளை பெரிய அளவுல உதவியா இருந்தா கூட நம்ம கிட்ட இல்லை அப்படின்னாலும் அவங்களோட உதவியில கொஞ்சம் பங்கையாவது நம்மளால தீர்க்க முடியும் அதனால உதவின்னு மற்றவங்க கேக்கும் போது கண்டிப்பா அவங்களுக்கு செய்யணும் அப்படிங்கறதா இந்த ஒரு பழமொழிக்கான அர்த்தம் செத்தும் கொடுத்தான் சீதகாதி